Hi, hello friends, welcome back to the pyvlogs channel. மக்களே, நம்ம பாண்டியில வந்து எல்லா டைப்லயுமே சரி வீடியோஸ் பண்ணியிருப்போம். நான் இன்கம்ப்ளீட்டா விட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைல் ஷாப்பும் பெயிண்ட் ஷாப் மட்டும் தான் விட்டேன். ஆனா டைல்ஸ் நான் தனியா ப்ரொவைட் பண்ணேன், அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து பெயிண்ட் ஷாப்பு தாங்க வந்திருக்கிறேன். சரி, அதை மட்டும் ஏன் விட்டுனோம், ஒரு வீடுன்னு போகும்போது எல்லா வகையான ஐட்டமும் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கிறோம். ஒரு பெயிண்ட்டுமே சேர்த்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில சாரம் ரோடு, எல்லாருக்குமே தெரியும். சாரம் ரோட்ல வந்து இந்த ஒரு ரோடு சொல்லுவாங்க, பே பண்ணீங்கன்னா வந்து ரெயின்மே நகர் போகலாம். நான் எக்ஸாக்ட் லொகேஷன் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அங்க பாத்தீங்கன்னா சக்தி விநாயகர் ட்ரேடர்ஸ் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஆல் டைப் பெயிண்ட்ஸுமே இங்கே அவைலபிள் ஆகுது. பிளஸ் வந்து ஒரு வீட்டுக்கு, அதாவது அந்த வீடு வெள்ளம் முடிச்சதுக்கு அப்புறம் பெயிண்டிங்ல என்னென்னலாம் ஒர்க் இருக்குமோ அந்த ஒர்க்குக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஹோல்சேலாலுமே சரி, ரீட்டைல் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கம்பெனி இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு கம்பெனிக்கான ஐட்டம்ஸுமே இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி கேட்க தான் நம்ம ஓனர் ப்ரோ இருக்கிறாரு, அவர் கூட சேர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கிறோம். ஒன் மோர் டைம் சொல்றேன், இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம காமராஜர் சாலை ஸ்டேட்டா வந்தீங்கனாலும் இருக்கும், இல்லை நீங்க சாரம் ரோடு பிடிச்சிருந்தாலுமே சரி, சாரம் ரோட்ல இருந்து இப்படி நீங்க டேர்ன் பண்ணீங்கன்னா ரெயின்போ நகர் போகிற வழி இருக்குன்னா, முனையில் வந்து பெரிய பிள்ளையார் கோயில் வைப்பாங்க, இங்கே யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க. அதில் நீங்கள் டேர்ன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சின்னையாம்பேட் மெயின் ரோட்ல தாங்க இருக்குது. நிறைய பேர் சின்னையாம்பேட் மெயின் ரோடு சொன்னால் தெரியாது, இல்லைன்னா நீங்கள் சாரத்துலேருந்து பிடிச்சி வந்து 45 feet road தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன் லொக்கேஷன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வழி தெரிஞ்சது கடைக்கு வர முடியும். என்ன கடை பேர் பார்த்தீங்கன்னா வந்து சக்தி விநாயகர் ட்ரேடர்ஸுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து லைவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓனர் இருக்கிறவர் அவர்கிட்ட சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய், ஹலோ சார். ஓகே, ஆக்சுவலாக இப்போ ஒரு புது வீட்டுக்கு ஒருத்தவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க, ஐடியாவே இல்லை ப்ரோ எப்படி ஒரு பெயிண்ட் பண்ணோம், என்னால் பெயிண்டரை நம்பி எப்படி கொடுக்குறது, இல்லை ஒரு சின்ன ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா எனக்கு வீடு புதுசாக பெயிண்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் கிளைண்ட்டிட்ட கேட்குறது நீங்கள் புது வீடா இல்லைனா ஆல்ட்ரேஷனானா. ஓகே, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராக்ஸ் என்ன இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, இதே நியூ ஹவுஸ்ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்னென்னா பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராம்செம் ஒயிட்டு அதே ப்ரைமர்லேயே கலந்து அடிக்க மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துச்சு. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேம்ப்னஸ், ஏன்னா நம்ம சீஷோரில் இருக்கனால டேம்ப்னஸ் அதிகமாக வரும். ஸோ அதுக்கு வந்து டேம்ப் ப்ரூஃப்னு ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஃப்ரெஷ் வந்தது எல்லாமே பியூ பெயிண்ட் தான் வந்து வருது. ஸோ பியூ அக்வாஃப்ரெஷ் ப்ரைமர்ன்றது என்னென்னா, ஸோ வாட்டர் வந்து சின்ன சின்ன ஏர் கிராக்கிங் பிரிட்ஜஸ் எல்லாமே அதை கவர் பண்ணிவிடும். ஸோ அந்த ப்ரைமர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது 2-in-1 ப்ரைமர், இன்னரும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்டீரியர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பெயிண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது அதோட பெயிண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அக்வாஃப்ரெஷ்ன்ற பெயிண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தால் கூட மடையில் அந்த பெயிண்ட் அந்த டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சிரும். ஓகே, இது வந்து எப்படின்னா தாமரையில் தண்ணிப்பட்ட மாதிரி தான், டெஃப்லான் கோட்டிங் மாதிரி ஆகிடும். ஸோ இது ப்ரைஸும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியர்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்டீரியர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டேம்ப்னஸ் அக்கியர் ஆகாது. ஸோ வீடு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா இது 7-10 இயர்ஸ் எப்படி நீங்கள் பெயிண்ட் அடித்தாலுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு லைஃப் அது மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் மாற்றணுமா? இப்போ நான் ஒரு கடலோரத்தில் ஒரு வீடு இருந்தேன், இல்லை வந்து வேறு ஒரு மெயினான ஒரு இடத்துல ஒரு வீடு இருந்தேன், எப்பயுமே அங்கே வந்து பொல்யூஷன் இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஆக்சுவலி பெயிண்டிங்கிறது தான் வந்து உங்கள் வீட்டோட அடையாளமே. ஆமாம், இப்போ நீங்கள் யாரும் ஒரு சொல்லுவாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வரணும்னா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுப்பாங்க. இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியோட பிரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் எல்லோன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை பாண்டிச்சேரி எல்லோன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி பெயிண்ட் தான் உங்களுக்கு உங்களோட அடையாளம், வீட்டோட அடையாளம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி வந்து பண்ணுறது வந்து பிராண்டு பார்த்தீங்கன்னா இருக்கட்ல எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட், இன்னொன்று எம்ஆர்எஃப் பண்ணிகிட்ருக்கோம், நிப்பான் பண்ணிகிட்ருக்கோம், ஏஷியன் பண்ணிட்டுருக்கோம், ஷீன்லாக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இருக்கிற டாப் அண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். பிர்லா பட்டி பண்ணிட்டுருக்கோம், பிர்லா பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து டிவியில் கேட்கக்கூடிய ஒரு டாப் பிராண்டு மட்டும்தான். அது எல்லாம் நீங்கள் ஹோல்சேலாகவும் சரி ரீட்டெயிலாக ரீட்டெயிலாக பண்ணிட்டுருக்கோம். சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வர முடியலைன்னா ஃபோனில் ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் ஹோம்லேயே டெலிவரி பண்ணிடுறோம். ஓகே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் பண்ணித்தரோம். டெலிவரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணித்தரோம். பாண்டிச்சேரிக்கு மட்டுமா இல்லை வந்து டிபெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருந்ததுன்னா கஸ்டமர் அவங்க கேட்குறாங்க வில்லிங்னஸ்னா எங்கே வேணால் சப்ளை பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபுல் வீடு கடிக்கிறேன்னு வச்சிங்களா, கண்டிப்பாக அது காஸ்ட் ஆஃப் ஹைக்கு அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 3 மாடிக்கு இல்லை 2 மாடிக்கு அடிக்கிறேன்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணித்தரோம். ஓகே, பண்ணித்தரோம். இப்போ கைஸ் உள்ளே நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம உள்ள தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா உங்களுக்கு? கரெக்டாக டெஃபினெட்லாம் பண்ணித்தரோம். நாங்கள் பர்டிகுலராக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் தான் நம்மளோட இன்னொரு மெயின் பேஸ். இப்போ சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து தண்ணி விழுவுது, சீலிங்கில் இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம வந்து வெப்பர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், இப்போ டைல் இப்போ நம்ம வெறும் பெயிண்ட் மட்டும் இல்லை வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் பண்ணுறோம், வெப்பர்னு ஒரு ப்ராடக்ட் அது செயின் கோபைன் மெட்டீரியல். ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஆன் டைல் அடிசிவ்ஸு, இப்போ வீட்டில் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டைல் விட்டுருக்காங்க
அந்த டைலை நான் மாற்றணும்னா தேவை மாற்ற தேவையில்லை, அது மேலே பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் இதை நாங்களே செல்ஃபாக கான்ட்ராக்டும் பண்ணுறோம், பெயிண்டிங் கான்ட்ராக்டர் வேணும்னாலும் நாங்கள் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பெயிண்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க இங்கே வந்து நான் இல்லை நான் இந்த கடையில் ரெகுலராக எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு ஸ்பெஷலாக எதாவது கிடைக்குமா மற்றவங்களுக்கு இல்லாத அளவுக்கு? ஏன்னா நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரெகுலராக எடுக்க போகிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு ₹1 ₹2 கம்மி பண்ணி தருவீங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன், அந்த க்வெஸ்சனுக்கு என்ன? கண்டிப்பாக பண்ணித்தரோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நாங்கள் புது பில்டிங்ஸும் நாங்கள் எடுத்து கொடுப்போம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெயிண்டிங் எங்களுக்கு வந்து ஆள் இல்லை சார், நீங்கள் உங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நாங்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் அடிஷ்னல் பிஸ்னஸும் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்குண்டான வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் எங்களுக்கு எங்ககிட்ட ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் பண்ணல, கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடென்டி கார்டு அவங்க ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே க்ரெடிட் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ எவ்வளோ மெட்டீரியல் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 5,000 or 10,000 வந்து கம்பெனிலேருந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு க்ரெடிட் ஆகிடும். அதாவது ஒரு எந்த ஒரு கம்பெனி கூட நம்ம ரெகுலராக டைஅப் வச்சு அந்த அதுக்கான ப்ராடக்ட் நம்ம பை பண்ணுறோமோ, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேஷ்பேக் மாரி லைக் கரெக்டாக ஒரு 5,000 or 10,000 வந்து அந்த நீங்கள் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 5,000 or 10,000 கேஷ் மினிமம் மினிமம் ஃபைவ்லேருந்து அவங்களோட வேல்யூ எவ்வளோ பண்ணாலும் 50,000 or 1 lakh வரைக்கும் அவங்க சம்பாதிக்கலாம். ஓகே, அது வந்து 3 months once or 2 months அவங்க எவ்வளோ வால்யூம் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பெனிஃபிட். ஓகே சார், ஓகே. இப்போ அங்கே சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கிறீங்களே, அதெல்லாம் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ மக்களே, நம்ம பிரதர் இருக்கிறார், அவர் வந்து ஷாப்பு ஃபுல்லாக சுற்றி காக்கிறது இப்போ ரெடி ஆகிட்டாரு. சொல்லுங்கள், பெயிண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி ப்ரைஸில் போயிட்டு எப்படி ஃபுல்லாக பெயிண்ட் வாங்கலாம்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா MRF வந்து பார்த்தீங்கன்னா வேப்பக்யூர் பெயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது பியூர் பெயிண்ட்ஸ், பியூர் எனாமல். பியூர் எனாமல்ன்றது என்னென்னா உங்களுக்கு வந்து தண்ணி பட்டால் கூட வந்து உங்களுக்கு வந்து வாட்டரில் உறிஞ்சிட்டு வராது. ஸோ இது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டாக அது பியூர் எனாமல்னு சொல்லுவோம். ஸோ MRF வரது எல்லாமே பியூர் எனாமல் தான். MRF வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பர்டிகுலராக தெரியும், கோல்டு வந்து அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து பேசிக் ரேஞ்சு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள். ஸோ MRF வந்து பார்த்தீங்கன்னா 1/2 liter, 1 liter அவைலபிள். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கோட்டுன்னு ஒரு பெயிண்ட் வரும். மெட்டல் கோட்டுன்றது என்னென்னா எக்ஸ்டீரியர் கேட்டு கிடைக்கிறது, நம்ம டோருக்கோ உடன் டோர்ஸ்க்கோ ஈவன் எக்ஸ்டீரியர் கேட்டுக்கு அடிச்சு, இப்போ சிசி டேட்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 years வாரண்டி வரும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 to 25 ரேஞ்சஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டுக்கு மெலாமின் இருக்குது, மெலாமின் சீலர் இருக்குது. இது வந்து இன்டீரியர். எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பாருங்கள் உட்கோட்டுன்னு ஒரு டிசைன், இது வந்து ஃபார் எக்ஸ்டீரியர்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் நீங்கள் எப்படி இருந்தால் இதிலே வந்து மேட் இருக்குது, சில்கி மேட் இருக்குது, ஷைன் இருக்குது. ஸோ ஆ சொல்லுங்கள். ஆமாங்க, அதுக்கு வந்து நம்ம செய்யும் போதே வந்து இந்த செல்லோட ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெர்மைட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது, டெர்மைட் நம்ம பண்ணி தரலாம், அதுவும் இருக்குது. ஸோ அதுலேயும் அதுதான் நம்ம சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியில் கேட்டு கிடைக்கிறத இது வந்து எப்பாக்சி கிரே ப்ரைமர்னு சொல்லுவோம். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக எல்லா பெயிண்டருமே டிஃபால்ட்டாக வாங்கக்கூடியது MRF எப்பாக்சி கிரே ப்ரைமர். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஹோல்சேல்லேருந்து பார்த்தீங்கன்னா MRP மினிமம் 15-20% ரேட்டில் நம்ம பண்ணித்தரோம். இது வந்து 1/2 liter பேக்கில் இருக்குது, 1 liter பேக்கில் இருக்குது, 4 liter பேக்கில் இருக்குது. இண்டஸ்ட்ரியலுக்கும் நம்மளுக்கு பெயிண்ட் இருக்குது, 20 liters பேக்கும் இருக்குது. இப்போ பல்க் குவான்டிட்டி வேணாலும் நம்ம அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். கோல்டுமே அப்படி தான். இன்றைக்கி இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தில் இருக்கிற கோயிலுக்கு எல்லாமே வந்து MRF கோல்டு வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. அந்த நேச்சுரலிட்டிக்கு ரியல் 22 karat கோல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே பேசிக்காக இருக்கக்கூடியதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேய்க்கிறாங்களே அந்த ஷீட், இது இப்போ இரும்புக்கு டோர் எல்லாம் தேய்க்கிறதுக்கு உண்டான ஷீட்ஸ் இது. இது அதுலேயே வந்து ப்ரைமர்ஸ், 1 liter பேக்கு, எக்ஸ்டீரியர் ப்ரைமர், இன்டீரியர் ப்ரைமரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எமல்ஷனு, எக்ஸ்டீரியர் எமல்ஷனு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ரேஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் MRF எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்டு. இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலவையில் கலக்கிறது, அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ டேம்ப்னஸ் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா இந்த டாக்டர் ஃபிக்ஸட் லாக்டர்ஸு. இது ஸ்டோன், இப்போ நீங்கள் வந்து எலிவேஷனில் ஸ்டோன் போட்டிருக்கீங்கன்னா ஸ்டோன் ப்ரொடெக்ட். ரூஃப் சீல், டாக்டர் ஃபிக்ஸட்டில் ரூஃப் சீல்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தளத்தில் ஒழுகுதுன்னா அந்த தளத்தை வந்து லீக்கே அரெஸ்ட் பண்ணும், ஹீட்டே அரெஸ்ட் பண்ணும், அந்த மாதிரி ப்ராடக்ட் அது. இது நிப்பானில் பாடி லாக். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பெயிண்ட்டு. இப்போ MRF வந்து பார்த்தீங்கன்னா பியூ எனாமல், இது அக்ரலிக் பேஸு. ஸோ அக்ரலிக்ன்றது என்னென்னா இது வந்து டர்பன் மிக்சிங்கு, அது தின்னர் மிக்சிங், அதுதான் டிஃப்ரென்ஸ். நிப்பானில் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பாபி கிடைக்குமா? இப்போ வருது வேறு அடிஷனலாக, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாபி கொடுத்தாங்க, இப்போ நிறையா பெனிஃபிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுங்க, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும் உங்களுக்கு MRF நிப்பானில். இது ஸ்டெய்னஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெய்னஸ். இப்போ அந்த ரோஸ் வுட்டு, டீக் வுட்டு, அந்த மாதிரி உண்டான ஸ்டெய்னஸ். இது வந்து ஷீன்லாக்கோட ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டச் வுடுன்னு சொல்லுவோம். இது தின்னஸு, இது பாலிஷு, சாண்டிங் சீலர்ஸு, உட் ப்ரைமர்ஸு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டுக்கு அடிக்கூடிய எல்லோ ப்ரைமரு. ஸோ இது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஸ்டெய்னஸ் இருக்குது, ப்ரெஷஸ் இருக்குது, ஃபெவிகால் SRs இருக்குது, வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் டியூப் லைட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது இப்போ நம்ம பெயிண்ட்கான ஐட்டம் பார்த்தோம் பிரதர், பெயிண்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கான ஆக்சசரிஸ் இருக்குதா? ஆக்சசரிஸ் இருக்கு. சோ பெயிண்ட் பிரஷ் இருக்கு, எல்லா ப்ரெஷும் இருக்குது நம்மகிட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ளாட் ப்ரெஷ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளாட் ப்ரெஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃப்ளாட் ப்ரெஷ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து 0 to 30-35 mm வரைக்கும் அந்த ஃப்ளாட் ப்ரெஷர்ஸ் அவைலபிள். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெஷர்ஸ் இருக்குது, பிஓபி இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஷாக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ், ஓகே, அந்த மாதிரி பெயிண்ட்ஸ் இருக்குது. இது பெயிண்ட் ரிமூவர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம எல்லா ரேஞ்சஸ் ஆஃப் இதுவும் நம்ம வச்சுட்ருக்கோம். அப்புறம் இந்த மிஷின் பற்றி சொல்லுங்கள், எந்த பெயிண்ட் கடைக்கு போனால் இது மாரி ஒரு மூணு அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து டிண்டிங் மிஷின் நம்ம சொல்லுவோம். இது வந்து எம்ஆர்எஃப்லோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் நீங்கள் 7000 கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓ, இதில் ஆமாம், இந்த எம்ஆர்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 7000 கலர்ஸ். இப்போ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா டியூலக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கலர் அதே கலர் ரிப்ளிகா வேணும் எம்ஆர்எஃப்ல நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இது அதே நிப்பான்லேயும் அந்த மாதிரி பண்ண முடியும். இது டிண்டிங் மிஷின், நம்ம கலர் அண்ட் போட்டு இப்போ எல்லாமே வந்து கலர் அண்டோடு வராது, பேஸ் வரும், பேஸ்லேருந்து இந்த கலர் அண்ட் போட்டு நம்ம கொடுக்குறது இது டிண்டிங் மிஷின். ஒரு ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா டைல் அடிசிவ், ஏஷியன் பெயிண்ட்ஸோட டைல் அடிசிவ். அது வந்து பார்த்தீங்கன்னா பிர்லாவோட பட்டி. பிர்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 விதமான பட்டி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பட்டின்னு சொல்லுவோம், லெவல் பட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் பட்டின்றது எதுக்குன்னா, இப்போ நம்ம சீலிங்கை வந்து சரியாக நம்ம பூசலன்னா இந்த லெவல் பட்டியை வச்சு நம்ம லெவல், நீங்கள் பிளாஸ்டிக் பண்ண தேவையில்ல, லெவல் பட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா ஃபைனலும் ஒர்க் பண்ணிட்டு பிறகு எலக்ட்ரிஷியன் கட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு மெஷின் கூப்பிட்டு அந்த இடத்த வந்து நம்ம திருப்பி பிளாஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கேல் பட்டி வச்சே பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர் பட்டின் இருக்குது, டெக்ஸ்டர் பட்டின்றது இந்த வெளி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பண்ணுவாங்க அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் வச்ச மாதிரி, அது டெக்ஸ்டர் பட்டிஸ் இருக்குது. வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி இருக்குது, இன்டீரியர் பட்டிஸ் இருக்குது. ஸோ பட்டியிலே வந்து எல்லா பிர்லாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எஸ்கேவ்ஸ் இருக்குது. ஸோ அது பிர்லாவோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு. இங்கே இருக்கிற பாக்ஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 liter, 20 liters. இது டாக்டர் ஃபிக்ஸ்டோட ரூஃப் சீலு, இது அல்ட்ரா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரேஞ்சு. அதாவது இன்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 range இருக்குது, விசா, அல்ட்ரா, அக்வா ஃப்ரெஷ்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ranges இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான்ல அந்த மாதிரி தான், நிப்பான்ல நிறைய ரேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு. இது என்ன கிட்ஸுக்கான ஏதோ ஒரு, இது கிட்ஸ்க்கு உண்டான இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இப்போ வந்து சில கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்செக்யூர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்மெல்ஸ் கூட இது ஆர்டர்னஸ் இது ஒத்துக்காது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கிளீனர், இப்போ சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு போனால் கூடமே அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரம் வாய்ப்பிடும். அதுதான் அந்த கிட்ஸியோட ஸ்பெஷாலிட்டி. அப்படியா? பட் இப்போ வரைக்கும் அதான் வந்து நீங்கள் சொல்கிறது 2020 வரைக்குமே அந்த பெயிண்ட்லாம் வரும், அதுக்கப்புறம் கொரோனானு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் ஷாப்லேயே வந்து அதுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது சம்திங் வேக்சினேஷன் ஏதோ பண்ணுறேன்ன்றது. அஃப்கோர்ஸ் இதிலே வந்து ஹைஜீனிக்னு வந்துருச்சு. இன்றைக்கி எம்ஆர்எஃப்ஓட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்கள் என்ன தான் மற்ற பெயின்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும், இதில் வந்து அந்த ஹசார்ட்னஸ் இருக்காது. எம்ஆர்எஃப்ஓட பெரிய ஸ்பெஷாலிட்டி அதுதான், நீங்கள் அடிக்க அந்த டைம் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு 6 hours உங்களுக்கு அது வேப்பரேட் ஆகிடும். அதுமாதிரி சானிடைசருமே பண்ணுறாங்களா பெயிண்ட்டில் வந்து? அது இப்போ தேவையில்லை பிரதர், எல்லாம் எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட்னஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த அலர்ஜியோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இப்போ ஏஜ் பீப்புள்ஸ்க்கோ இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கோ. லாஸ்ட்டாக எல்லாமே மோஸ்ட்டாக நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து கட்டர்ஸ்க்கான, இது வந்து கட்டிங் டூல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங், அப்புறம் வந்து ஹேமர்ஸ் இருக்குது, ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸும் இருக்குது. உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இது இருக்குது, வாங்க வேப்பர் வாட்டர் ப்ரூஃபிங். நம்மகிட்ட வி ஹேவிங் மோர் தென் 40-50 lakhs வரைக்கும் நம்ம எப்போதுமே ஸ்டாக் அவைலபிலிட்டி வச்சுருப்போம். எவ்ரி டைம் ரீஃபில்லிங் இருக்கும், ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ரேஞ்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி டைல் பீடிங்ஸ் இருக்கும். இதுதான் நான் சொன்ன வெப்பரோட டைல் அடிசிவ், டைல் அடிசிவ் ப்ராடக்ட்ஸு. இது வந்து பேசிக் ப்ராடக்ட்ஸு, இது டைல் ஆன் டைல் ப்ராடக்ட்ஸு. இது அதிலே உள்ளான கிரவுட்ஸ், இப்போ டைலுக்கு உண்டான கிரவுட் பேக்கிங், இப்போ மேலே சீலிங் யூஸ் பண்ணுற கிரவுட்ஸு. இது எப்பாக்சி, இதெல்லாம் எப்பாக்சி. ஸோ இந்த எப்பாக்சியோட கிட்டு இது. டாக்டர் ஃபிக்ஸும் எம்ஆர்எஃப்ஓ அந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி. 3-in-1 கிராமத்து ரோல் எக்ஸ்டீரியர் இருக்குது, இன்டீரியர் இருக்குது. ஓகே, அப்படியே இந்த டெலிவரி பற்றி ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். ப்ளஸ் உங்கள் ஷாப் எங்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 feet வந்தீங்கன்னா HDFC பேங்க் தாண்டி இந்த சாரம்பூர் ரோட்லேயே இருக்குது, இந்த ரூட்லேயும் வரலாம். இல்லை நீங்கள் காமராஜ் சாலையிலேருந்து வந்தீங்கன்னா நம்ம ராயல் பார்க் ரோட்டில் முன்னாடியே வந்து லெஃப்டில் வந்து அந்த LIC ஆஃபீஸ் போகிற ரோடு இருக்குது, அதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 500 meters ரெஃப்ரெண்ட் சைடில் சக்தி விநாயகர் ட்ரேடர்ஸ் நம்ம ஷாப். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாமா? வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் எல்லாமே. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 8098193509. ஸோ எனி டைம் கொடுக்குற நம்பர் வந்து நீங்கள் ப்ளீஸ்
கூகுள்லேயும் நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட வெரிஃபிகேஷன் லொக்கேஷன் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் ஷாப் முதல்ல எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க அந்த கேள்வி தான் முதல்ல. நாங்கள் வி ஆர் ரன்னிங் ஷாப், நாங்கள் ஆக்சுவலி வந்து டைல் ஷாப் ரன்னிங் பண்ணியிருக்கேன். நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இண்டஸ்ட்ரியில் வி ஆர் மோர் தென் 20 இயர்ஸ். ஓ, 20 இயர்ஸ். 20 இயர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, வி டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ. ஓகே. ஸோ எனி டைப் ஆஃப் ஒர்க்ஸ் லைக் பிளம்பிங், ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸில் நாங்கள் பண்ணித்தரோம். அது ஓகே ஓகே. டெலிவரி அது எப்படி எல்லாருக்குமே பண்ணித்தரோம் சார்? பண்ணித்தரோம் சார், எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். பெயிண்ட் பண்ணுறது சேஃப் தானா? சேஃப், ஒன்றும் உங்களுக்கு இஷ்யூஸ் வராது. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார், இவ்வளோ தூரம் வீடியோ ஷேர் பண்ணி.